இது ஏதோ அவார்டுலாம் சொல்கிறாங்க, அந்த அவார்டுலாம் தராங்களா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் மக்கள் மனசில் நல்ல ஒரு அவார்டாக வாங்கிட்டார் அவர். இப்போ விருது வாங்கக்கூடிய படம் தான், அவருடைய ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக அங்கே போயிட்டு அவங்க படுற கஷ்டத்தை படமாக எடுத்திருக்காங்க. இது ரியல் மூவி நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட் இல்லை, ரியலாக நடந்த கதையை நேச்சுரலாக எடுத்து நம்ம அந்த ஃபீல் வந்து நடந்த மாதிரியே காமிக்கிறாங்க. நடிப்பு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, பிருத்விராஜோட நடிப்பு பயங்கரமாக இருக்குது. கதையாக உன்னிப்பாக பார்த்தோம்னா போர் கிடையாது, கமர்ஷியலாக பார்த்தாக்கா போர் தான். அந்த கதையை ஏற்றுக்கிட்டு படத்தை பார்க்குறப்போ படத்துக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ விருது வாங்கக்கூடிய படம் தான், அவருடைய ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய படம் தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும்போது இருந்தது, ஆமாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஆப் படம் போனது முடிஞ்சதே தெரியல. படம் அவங்க எப்படி மீண்டு வருவாங்கன்றது ரொம்ப பரபரப்பாகவே இருந்தது. அந்த கடைசி நிமிஷம் வரையும் அந்த பரபரப்பை குறையாமல் எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க பொழைப்பாங்களா கரை தேருவாங்களான்ற அளவுக்கு கெஸ்ஸிங்கே எல்லாம் படத்தை கொண்டு போயிருக்காங்க. என்ன என்ன சொல்கிறது, கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகிற யாரும் தியேட்டரில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தோட ஒட்டி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவரே அவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம என்னென்னா பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட்டில் உள்ளே போயிடும். அந்த இடைவேளைக்கு மேலாம் பார்த்திங்கன்னா அந்த பிரேம் அவரை நோக்கி மட்டும்தான் போவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கும். அது போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க பார்த்திங்கன்னா, அதான் பெரிய விஷயம். அவர் பிரத்யேகனே வாழ்ந்திருக்காருன்னு இல்லை, அந்த கேரக்டராகவே வந்து கண்டிப்பாக சிவாஜி அப்பாலாம் இப்போ இருந்தாருன்னா அவரை கட்டி தழுவி கொண்டாடிடுவார். அப்படி ஒரு கேரக்டர் அது, நல்லா இருக்கும். அது பார்க்குறப்பெல்லாம் கண்ணில் தண்ணி கண்ணில் என்ன இதயத்திலே தண்ணி வரும் அந்த காட்சியெலாம் பார்க்கக்குள்ள. அப்படி இருக்கும், நம்மளை அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டு வந்தால் எப்படி நம்ம மீண்டு வருவோம் அப்படின்ற தாட்டெலாம் இருக்கீங்களா, அதெல்லாம் உண்மையிலே அருமை. ரொம்ப இந்த மாதிரி படம் தமிழில் யாரும் பண்ணலையே அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருந்தது நமக்கு. ஏன்னா எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் மஞ்சுமால் பாய்ஸு, பிரேம்லோ, அப்புறம் ஆடிஜீவம் இது எல்லாமே பார்க்கக்குள்ள தமிழில் இந்த மாதிரி யாரும் ஒரு படம் தரமாட்டேங்கலாம்னு ஒரு ஏக்கம் உள்ளார இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி படம் முடிச்சிட்டெல்லாம் நான் விசில் அடிச்சு தான் வெளியில் வந்தேன். அப்படி ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருந்தார். அவருக்கு ஏதோ அவார்டுலாம் சொல்கிறாங்க, அந்த அவார்டுலாம் தராங்களா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் மக்கள் மனசில் நல்ல ஒரு அவார்டாக வாங்கிட்டார் அவர். உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்ல படம். எல்லோரும் உண்மையிலே தியேட்டர் வந்து பாருங்கள். பிருத்விராஜ் படம் இந்த மாதிரி நடிச்சிருப்பார், இந்த மாதிரி உடம்புலாம் குறைச்சி நினச்சிருக்கீங்களா? ஐயோ இல்லைண்ணா, நம்ம பிருத்திவன படம்லாம் நிறைய பார்த்துருப்போம். மொழி, இன்னும் நிறைய படங்கள் எனக்கு பேர் தெரியல, அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஜாலியாக இருப்பார், வில்லனாக இருப்பார், பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி உடம்பை வருத்தி உடம்பை ஏற்றி இறக்கி அந்த ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு குளிக்க போகிற ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷாட்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து கண் கலங்கு வச்சுரு எல்லாருக்குமே. ஒரு மனித தன்மையோடு இருக்கிற எல்லாருக்குமே கண் கலங்கும். அப்படி ஒரு ஷாட் இருக்கும் அந்த ஷாட், அந்த ஷாட் மட்டும் அந்த இடத்த பார்த்திங்கன்னா மனிதர்களே மனிதர்கள் மட்டும் இல்லை மிருகங்கள் மட்டும் மிருகங்கள் கூட வாழ தகுதி இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தால் நம்ம எப்படி நம்ம தாய்நாடை வந்து சேர்றோம் அப்படின்ற ஒரு மேட்ரு தான் அது. ஸோ உண்மையிலே நல்லா இருந்தது. இல்லை அதான் நம்ம வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்மளுக்கும் நாளைக்கு இந்த நிலைமை தானே, இப்படி நம்ம இந்த இடத்த விட்டு எப்படா போகிறதுன்ற ஒரு தாட்டில் தான் அவர் மறுபடியும் மறுபடியும் வெளியில் போகிறதுக்கு முயற்சிப்பார். ஸோ அதனால் அந்த இடத்த அங்கே பார்க்குறப்ப நமக்கும் அந்த மாதிரி தான் தோணும். நம்மளையும் யாரையாவது வந்து வெளிநாடு வேலை வெளிநாடு வேலைன்னு எல்லாம் நம்ம தாய்நாட்டில் இல்லாத வேலை வெளிநாட்டில் இருந்துறப்போகுது அப்படிலாம் போய் ஏமாற்றப்பட்டு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த படம் சமர்ப்பணமாக இருக்கும். அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு ஓகேடா, தலைவன் வந்துட்டாரா, நான் நாட்டுக்குள்ளே வந்துட்டாரா, ரோட்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. எல்லோரும் அந்த நுனி சீட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கணும் அந்த ஷாட் மட்டும். அது டைரக்ட் எப்படி வச்சு அதை கொண்டு போய் வச்சார்னு தெரில. அந்த பாட்டில் வந்து அப்படி ரோட்டில் உடலில் ஒரு ஷாட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி வச்சார் எப்படி யோசிச்சார்னு கூட தெரில. அப்படி அந்த பாட்டில் வந்து ரோட்டில் ரோட்டில் ஒரு ரோடு வந்துருச்சுனா அப்படின்னு சொல்லி எல்லோரும் நுனி சீட்டில் வந்து உட்காருவாங்க. எல்லாருக்குமே அப்போ தான் உயிர் வந்த மாதிரி இருக்கும் படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதுவே பெரிய விஷயம் தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக அது அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. சரி ஓகே, அவரும் வேலை வருவார், அவர் வேலை செஞ்ச இடத்துலேருந்து அந்த ஓனர் வருவார் ரைட்டராக. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மனுஷன் வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இருந்துச்சு. ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் போலியாக நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்ற ஒரு தாட்டு லாஸ்ட்டில் ஒரு இது வச்சுருப்பார். அதையும் வந்து நம்ம சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, அதுவும் நல்லா இருந்ததுண்ணே. அந்த மாதிரிலாம் நினச்சோம், ஆனால் அது அப்படி நடக்கல. ட்விஸ்ட்டு வேணும் இல்லையா படத்தில், ஸோ அதனால் அந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இல்லை இல்லை, சினிமாவை சினிமாவாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது. சும்மா ஜாலிக்கு ஒரு படம் பாட்டு போகலான்னு அப்படி வரவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. என்னடா அப்படிங்கிறம்பாங்க, எல்லாம் போர் அடிக்குதும்பாங்க, லேகும்பாங்க, ஏதோ தான் இங்கிலீஷில் நிறைய சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு படத்தை நம்ம
அதான் நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்ல எடுக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீல்டா எனக்கு இருக்கு. ஆனா அவங்க அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. நம்ம இதே மாதிரி பார்த்துருக்கோம், மரியன் பார்த்துருக்கோம். ஆனா இது இந்த அளவுக்கு நம்ம அதை சொல்லல, ஆழமா சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை தழுவிதான் அவரு எடுத்தாரு. இந்த மாதிரி ஆழமா சொல்லல, அதுல சாங் இருக்கும் டக்குனு ஏதாவது ஒன்று அவரை காப்பாற்றுற மாதிரி, தனுஷ் சார் காப்பாற்றுற மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. நம்மளே அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போன மாதிரி தான், அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு போன மாதிரி தான் இருக்கும். படம் முடிஞ்சு வெளியில் வரப்போ தான் ஓகே நம்மளே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த பாட்டில் வந்து ரோட்டில் சேர்றப்போ தான் எல்லாருக்கும் உயிர் வரும் அப்படி இருக்கும் அந்த படம் பார்க்குறப்ப. ஒரு சீனில் வந்து இல்லை அதானே, இப்போ நம்ம அங்கே போயிட்டு அதுதான் நம்மளுக்கு வாழ்ந்தது. இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இத்தனை வயசு வரலோ அதுவே பழகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்ற ஒரு தாட்டில் கூட நம்ம காமெடியாக நினச்சிக்கலாம். இல்லைனாலும் நமக்கு இந்த டைமில் இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு தாட்டிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறது ஆனால் ஆ எண்டிங் ஓகேண்ணா, இந்த எண்டிங் கூட கொடுக்கலாம்னு நல்லா இருக்குன்னு இருக்காங்க. எல்லாம் ஸ்க்ரீனை கிழிச்சு சண்டைக்கு போயிருப்பாங்க. இந்த எண்டிங் தான் கரெக்டானது, பிடிச்சிருந்துச்சிட்டு உண்மையிலே படம். ஐயோ அந்த கடவுள்லாம் நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறேன் தலைவா. இல்லை இந்த படம் எடுத்தப்போ அவரோட ஃபோட்டோவோ இதெல்லாம் போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் போய் பார்த்தேன். எனக்கு அதனால் முன்னாடி என்ன நினச்சிங்கிறது எனக்கு அவ்வளோ தெரியல. அவர் ஃபோட்டோ போட்டாங்களா இல்லை அவரை பற்றி நான் சொன்னாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நல்லாயிருக்கும். அவரை இப்போ நேரில் காட்டியோ இல்லை ஃபோட்டோவோ காட்டியோ இவரோட கதை தான் இது அப்படின்ற மாதிரி எதாவது காட்டினாங்களான்னு எனக்கு தெரியல. சரி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். படத்தில் ஆக்சுவலாக இங்கேருந்து பொழைக்கிறதுக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு அவங்க படுற கஷ்டத்தை படமாக எடுத்துருக்காங்க. இது ரியல் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். படம் நல்லாயிருக்கு, பிருத்விராஜ் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி, நல்லாயிருக்கு. அப்போ அப்போ உள்ளவங்க வாழ்ந்துருக்காங்க, அதே மாதிரி இப்போயும் எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு.